where we met. I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, welcome to our channel Fish Doctor India. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிராவல்ஸ் பற்றியது. கிராவல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தொட்டில் அடியில் இருக்கக்கூடிய ஒரு கல். இந்த கல்லில் என்ன விசேஷம் இருக்குது, அதை பற்றி என்ன பெரிய டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நிறைய பேர் வந்து ஃபிஷ் டேங்கை வந்து ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் கிளீனாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி அவங்க நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது, அதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் தான் தப்பு. என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொட்டிக்கு கீழே வந்து எந்த விதமான கல்லும் போட மாட்டாங்க. தொட்டி வந்து பிளெயினாக இருக்கும், அது ஒரு விதமான கல்லும் இருக்காது. அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, மீன்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் கீழே கல் போட்டால் கல்லுக்குள்ளெல்லாம் போயிட்டு அடைச்சிக்கும், அந்த இடம் வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. டேங்கை க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட்டை எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால நான் டேங்கை வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் கல் போடல. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய அரௌனோ டேங்க்ஸில் கூட இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து இந்த கிராவல்ஸுங்கிறத பற்றி எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராவல்ஸ் என்ன பண்ணும்னா, ஃபிஷ் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஃபிஷ் அந்த வேஸ்ட்டுங்கிறது முதல்ல சாலிடாக தான் வரும். அது அந்த சாலிடாக வந்து தண்ணியில் படும்போது தான் அது லூசன் ஆகும். இந்த நம்ம கீழே கல் போட்டு வைக்கும்போது இந்த கல்லுக்கு நடுவில் உள்ள கேப்லலாம் என்ன பண்ணும், அந்த டஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்ந்துக்கும். அப்படி சேரும் போது என்ன ஆகும்னா, மேலே உள்ள வாட்டரை வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் கல் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபிஷ் அந்த வேஸ்ட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது தண்ணி அடிக்கடி கலங்கிட்டே இருக்கும். இது முதல் ப்ளஸ் வந்து கிராவல் போடுறதுனால உள்ளது. ரெண்டாவது என்னென்னா, மீன் வந்து இயற்கையிலேயே ஆறுலேயும் ஏரியிலையும் இருக்கும்போது அதுக்கு ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். நான் ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த அரிப்புங்கிறது எல்லா மிருகத்துக்குமே பொதுவானது. சப்போஸ் மீனுக்கு ஒரு அரிப்பு வந்ததுன்னா, நீங்கள் பிளெயின் டேங்காக வச்சிங்கன்னா அதில் போய் அது தேய்ச்சாலும் அதோட அந்த அரிப்புங்கிற தோலில் ஒரு சின்ன பூச்சினால அரிப்பு வரலாம், ஒரு ஃபங்கஸ்னால அரிப்பு வரலாம். அந்த அரிப்புங்கிறது பிளெயின் டேங்காக இருந்தால் அது வள வளன் இருக்கும், அதில் போய் தேய்ச்சாலும் அந்த அரிப்பு போகாது. அதுக்கு வந்து ஒரு ரஃப் சப்ஸ்ட்ரேட் வேணும், அது அந்த கிராவல். ஸோ அந்த கிராவலுங்கிறது ஃபிஷ்ஷுக்கு உள்ள வரக்கூடிய ஒரு இயற்கையான அந்த அரிப்பை வந்து தடுக்கிறதுக்கு உதவுது. ரெண்டாவது, மூணாவது பாயிண்ட் என்னன்னா, மீனுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா எல்லாமே இந்த கிராவல்ஸ்ல தான் வளருது. அதாவது இந்த கிராவல்ஸ் மேல சப்ஸ்ட்ரேட், அதாவது மீடியமா வச்சுதான் அதை சுத்தி அது வளரும். ஸோ நம்ம கிராவல் போடாம விடும்போது என்ன ஆகும்னா, இந்த பாக்டீரியா வந்து அந்த தொட்டிக்குள்ள வளர்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபில்டர்ல வேற மீடியா போட்டு கூட அதை வளர்த்துக்கலாம். ஆனா மெயினா விஷயம் என்னன்னா, வாட்டர் வந்து அந்த கிளாரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கிராவல் வேணும். ஃபிஷ்ஷோட நேச்சுரல் இச்சிங் ப்ராப்ளம் வந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு கிராவல் வேணும். ஸோ இதுதான் வந்து இந்த கிராவலோட முக்கியத்துவம். அதனால இனிமேல் டேங்கை வந்து பிளெயினாக வைக்கிறீங்க, கண்டிப்பாக கிராவல் போடுங்க. ரைட், இப்போ வந்து கிராவல்ஸ் பற்றி சொல்லியாச்சு. இப்போ இந்த கிராவல்ஸில் பொதுவாக வந்து ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் கிராவல்ஸ், ரெண்டாவது ஆர்டிஃபிஷியலி பெயிண்டட் கிராவல்ஸ், மூணாவது ஆர்டிஃபிஷியல் கிளாஸ் மார்பிள் ஸ்டோன்ஸ். இதான் வந்து ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள கிராவல்ஸோட டைப்ஸ். இந்த நேச்சுரல் கிராவல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய பூமிக்கு அடியில் வந்து நிறைய பாறைகள் இருக்கும். இந்த பாறைகளோ இல்லது வெளியில் உள்ள பாறைகளோ கரைஞ்சோ சின்ன சின்ன உருண்டைகளாக வரக்கூடிய கிராவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மண்ணுக்கு அடியிலேருந்து எட்டி எடுக்கக்கூடிய பெரிய பெரிய பாலங்கள், பெரிய பெரிய பாலம், பெரிய பெரிய பாறைகள்லாம் உடைச்சி பெரிய பெபிள்ஸ் வரும், மீடியம் பெபிள்ஸ், ஸ்மால் பெபிள்ஸ், அப்புறம் வந்து சிப்ஸு, சாண்ட் அப்படின்னு எல்லா விதமான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த பாறையிலேருந்து எடுத்துருவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் உள்ள பாறைகள் கல்கல் எல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த லானுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அக்வேரியம் பொறுத்த வரைக்கும் வந்து பெபிள்ஸு, கிராவல்ஸு, சிப்ஸு, சாண்ட் இதுதான் வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே இயற்கையிலே உள்ளது, இதில் வந்து எந்த விதமான பெயிண்டிங் எதுவுமே இருக்காது. அதாவது இயற்கையில் அந்த பாறை பச்சை கலரில் இருந்தால் பச்சையாக இருக்கும், சிவப்பு கலரில் இருந்தால் சிவப்பாக இருக்கும், கருப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல். இந்த நேச்சுரலில் கிடைக்கக்கூடிய இந்த கிராவல்ஸை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன் ரஃப் கிராவல்ஸ், இன்னொன்று வந்து பாலிஷ்டு கிராவல்ஸ். ரஃப் கிராவல்ஸ் அப்படின்னா நேச்சுரலாக வரக்கூடியது எல்லாமே ரஃபாக தான் இருக்கும், அதனுடைய நம்மளுடைய வசதிக்காக என்ன பண்ணிக்கிறது, அதை பாலிஷ் பண்ணிக்கிறது. ஸோ நேச்சுரலில் வந்து ரஃப் கிராவல்ஸும் இருக்கும், ஸ்மூத்தன் கிராவல்ஸும் இருக்கும். அடுத்து ஆர்டிஃபிஷியலி பெயிண்டட் கிராவல்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியலி பெயிண்டட் கிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக இருக்கக்கூடிய கல் மேலே ஆர்டிஃபிஷியலாக ஒரு கெமிக்கல் அடிக்கிறது. அந்த கலர்ஸ்லாம் நான் இங்கே பெபிள்ஸு, சிப்ஸு, சாண்டோட வீடியோலாம் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பார்த்தாலே புரியும். இந்த கலர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஆர்டிஃபிஷியல் தான், அது இயற்கையில் அந்த மாதிரி கலர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து ரெண்டாவது விதமான
டைப். இந்த ரெண்டாயிரமான டைப்பில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, இந்த பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கல் மேலே அந்த பெயிண்ட்டுங்கிறது அந்த கல் மேலே கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும். தண்ணியில் ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த கல் மேலே உள்ள பெயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது என்னென்னா, சில சமயம் மீன் அந்த வெளில வரக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து பெயிண்ட் கோட்டிங்ஸ் அனது அதை சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. மூணாவது வந்து இந்த கல்லை நான் கல் சொல்கிறேன் இல்லையா, அந்த கலருங்கிறது நம்ம பார்க்குற கலர்லேயே அப்படியே இருக்காது, நாளுக்கு நாள் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி ஒரு மட்டி கலரில் வந்துடும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் பெயிண்டில் பெயிண்டட் கிராவல்ஸில் உள்ள பிரச்சனை வந்து இதுதான். அடுத்தது லாஸ்ட்டாக வர்றது வந்து கிளாஸ் மார்பிள் ஸ்டோன்ஸ், அதாவது இம்போர்ட்டடில் கண்ணாடி மாதிரி இருக்குது. அதாவது நம்ம கோலி குண்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, உருண்டையாக இருக்கும், அதே மாதிரி இது ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து சில பேர் வந்து பாட்டம் கிராவல்ஸாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பாட்டம் கிளாஸ் மார்பிள் ஸ்டோன் இல்லையா, கிளாஸ் ஸ்டோன்ஸ், இது பார்க்கறதுக்கு எல்லாம் பல பலன் இருக்கும். ஆனால் அதனால வந்து ரொம்ப வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஃபிஷ்ஷுக்கு கிடையாது. ஏன்னா அது வளவலன் இருக்கிறதுனால பாட்டமாக பேர் பாட்டமாக வைக்கிறது ஒன்று தான், அந்த இம்போர்ட்டட் ஸ்டோன்ஸ் போடுறது ஒன்று தான். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ இது மூலமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து பொதுவாக வந்து நேச்சுரல் கிராவல்ஸை வந்து ப்ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா அந்த நேச்சுரல் கிராவல்ஸில் தான் வந்து பாக்டீரியாவும் நல்லா வளரும், ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்கும். நேச்சுரலாக வந்து ரஃப் கிராவல்ஸாக தான் சூஸ் பண்ணணும். அது இதை தவிர்த்து சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கிராவல்ஸ் தான் பிடிக்குது, இந்த கலர்ஸ் தான் பிடிக்குது, இதனால நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு தொட்டி அப்படின்னு சில பேர் விரும்புகிறவங்களும் உண்டு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்குது, அதில் நான் தலையிட விரும்பலை. செகண்டு, நீங்கள் போடக்கூடிய கல்லுங்கிறது ஃபிஷ்ஷோட கலரை பாதிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லை ஒரு இம்போர்ட்டட் கிராவல்ஸோ போடும்போது என்ன ஆகும்னா, டக்குன்னு நீங்கள் டேங்கை பார்த்தீங்கன்னா அந்த கிராவல்ஸ் தான் உங்களுக்கு கண்ணுக்கு முதல்ல தெரியுமே தவிர ஃபிஷ் தெரியாது. இந்த பாட்டமில் உள்ள கிராவல்ஸ் வந்து ரொம்ப பலவிதமான கலரில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபிஷ்ஷோட ஆக்சுவல் கலருங்கிறதே மாறிடும். ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து அது இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலரை மாற்றிக்கும், அதாவது சுற்றுப்புறத்துக்கு தகுந்த மாதிரி கலரை மாற்றிக்கும். நீங்கள் டார்க்காக பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ளவரானுக்கெலாம் அந்த ஃப்ளவரான் ஃபுல்லாகவே கருப்பாயிடும். ஒரு மாடரேட்டாக ரெட் பிங்க்கில் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து நார்மலாக இருக்கும். ரொம்ப ஒயிட்டாக கொடுத்தீங்கனால என்ன ஆயிடும், வெளுத்து போன மாதிரி ஆகிடும். நான் இங்கே சில வீடியோஸ் கூட ஷேர் பண்ணேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிருந்த வீடியோலேருந்து நான் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் சில இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். பொதுவாக அந்த ஆர்டிஃபிஷியல் பெயிண்டட் கிராவல்ஸ் வந்து ஜென்ரலாக அட்வைசபிள் கிடையாது. அப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிராவல்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் இந்த இம்போர்ட்டட் கிளாஸ் ஸ்டோன்னு சொன்னேன். இப்போ இந்த கிளாஸ் இந்த கிராவல்ஸில் டேங்கில் எந்த கிராவல்ஸை போடுறது, இது வந்து சில பேருக்கு வரக்கூடிய இன்னொரு க்வெஸ்சன். என்னென்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஃபைனாக இருக்கும், அதாவது பூசு மணல் மாதிரி ரொம்ப ஃபைனாக இருக்கும், அதை வச்சு பாட்டமை வந்து செட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து மீடியம் சைஸ் கிராவல்ஸ் போடுவாங்க, அதாவது சிப்ஸ் போடுவாங்க. சில பேர் பெபிள்ஸ் போடுவாங்க. பெபிள்ஸ் போடுறவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, சின்னதாக கல் போட்டால் சிப்ஸோ இல்லை சாண்டோ போட்டால் தொட்டியில் இருக்கக்கூடிய மீன் வந்து அதை எடுத்து சாப்பிட்டு முழுங்கிடும், தொண்டையில் அடிச்சுக்கும், அதனால சின்னது போடுறதில்ல பெருசு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கார்னிவோரஸ் ஃபிஷ் வளர்க்குறவராக இருந்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு பெருசாகும் போது அந்த பெரிய கிராவல்ஸ் எடுத்து இப்படி தூக்கி போட்டதுன்னா கிளாஸ் கிராக் விட்டுரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதனால பெபிள்ஸை விட சிப்ஸு பெஸ்ட்டு. அடுத்து இந்த சாண்டுக்கு வந்தீங்கன்னா சாண்டில் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து அருமையாக நடக்கும், வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆகும் சாண்டில். ஆனால் என்ன பிரச்சனைனா அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே அது கிளாக் ஆகிடும். எதில் வேகமாக ஃபில்ட்ரேஷன் நடக்குதோ அது சீக்கிரமாக கிளாக் ஆகும். பெபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் கிளாகிங் எஃபெக்ட்ங்கிறது கம்மியாக இருக்கும். சிப்ஸில் வந்து மாடரேட்டராக இருக்கும், ஃபில்ட்ரேஷனும் மாடரேட்டராக இருக்கும், கிளாகிங் எஃபெக்ட்டும் நார்மலாக இருக்கும். ஆனால் சாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கும், அதே மாதிரி கிளாகிங்கும் ஹெவியாக இருக்கும். இப்போ இந்த கிளாகிங்கு எதுக்கு, ஃபில்ட்ரேஷன் இந்த கிராவலில் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கிராவல் மேலே தான் வந்து பாக்டீரியா எல்லாம் வளருதுன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெபிள்ஸ், இந்த சைஸில் ஒரு பெபிள் இருக்குது, இந்த சைஸில் ஒரு பெபிள் அப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டு பெபிளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்புக்கு பேர் வந்து இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரெண்டு கல்லுக்கு நடுவில் உள்ள இந்த ஒரு கேப்பில் தான் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆகும். இந்த ரெண்டு பெபிள் வைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு சின்ன சிப்ஸ் வச்சிங்கன்னா, இதில் ஒரு நாலு வைக்கலாம், இதில் ஒரு நாலு வைக்கலாம், டோட்டலாக எட்டு வைக்கலாம். எட்டு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு சின்ன சிப்ஸுக்கு நடுவுலையும் ஒரு இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
நான் சொல்கிறத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ரெண்டு கல்லை வச்சு கூட வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அதாவது ரெண்டு பெபிள்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வரும், ஆனால் அந்த ரெண்டு பெபிள்ஸ் வைக்கிற இடத்துல ஒரு 10 சிப்ஸோ 12 சிப்ஸோ வந்ததுன்னா ஒவ்வொரு சிப்ஸுக்கு நடுவிலையும் ஒரு இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் உருவாகும். அப்போ அந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் உருவாகும் போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு சிப்ஸு மேலேயும் ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லா நடக்கும் அந்த கேப்பில். அடுத்து பாக்டீரியா, அதில் வளரக்கூடிய பாக்டீரியாஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். கீழே உள்ள பாக்டீரியாஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா அது அனரோபிக் ஜோன், அதாவது காத்து புகாத ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வளரக்கூடிய பாக்டீரியாவால் நம்மளுக்கு வந்து நிறைய, நம்மளுக்கு ஃபிஷ்ஷுக்கு நிறைய தீங்கு ஏற்படும். அதனால இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனும் நல்லாயிருக்கும், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் நல்லாயிருக்கும். இதுக்கு பொதுவாக வந்து நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிராவல்ஸ்க்கு போங்க. கிராவல்ஸில் கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி எடுத்து கிராவல்ஸை வந்து பாட்டமில் போடுங்க. இப்போ கிராவல்ஸ் வந்து எந்த விதமான கிராவல்ஸை சூஸ் பண்ணலாம், எவ்வளவு போடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்து திக்னஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்க, கிராவல்ஸ் போடணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே ஒன்று ரெண்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போடுறதுல அர்த்தமே கிடையாது. கிராவல்ஸ் போட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் திக்னஸ்லாவது கிராவல்ஸ் போடணும். கீழே வந்து அண்டர் கிராவல் ஃபில்டர் அப்படின்னா யூஜி ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் இன்னொரு டாப்பிக்கில். அந்த ஃபில்டர் வந்து ஃபுல்லாக மறையிற அளவுக்கு தான் நம்ம கிராவல்ஸ் போடணும். அந்த மாதிரி நீங்கள் கிராவல்ஸ் போட்டிங்கன்னா தான் வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆகும், நல்லா ஃபில்டர் ஆகும், ஃபிஷ்ஷும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் நிறைய நேச்சுரல் கிராவல்ஸு, சாண்டு, பெபிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய கிராவல்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப் சப்போஸ் ஆர்டிஃபிஷியலாக தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷோட கலர் நம்மளுக்கு தெரியாது. ஃபிஷ் டேங்க் வைக்கிறதே நம்ம ஃபிஷ்ஷை பார்க்கறதுக்கு தான், அதில் உள்ள கல்லை பார்க்கறதுக்கு கிடையாது. அதனால் இதை கொஞ்சம் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டம் பேக்ரவுண்டுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கல்லை பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா? இது வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், சில பேர் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இந்த கல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா இதில் தான் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அதனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுடைய புதுசாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் புதுசாக டேங்க் செட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் ஃபிஷ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.